எரேமியன் புத்தகம் 27 அதிகாரம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டி கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே, ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களையெல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகத்நேசர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால், அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கரசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவிகொடாதிருங்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துகிறதற்கும் உங்களை துரத்தி விடுவதற்கும் விடுகிறதற்கும் நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் எந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ அந்த ஜாதியை தன் தேசத்தை பயிரிட்டு அதிலே குடியிருந்து தாவரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த எல்லா வார்த்தைகளின்படியே நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாபிலோன் ராஜாவை சேவியாமல் போகிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னதின்படியே நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவானேன். நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பதில் என்று உங்களுடனே சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை. நான் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும் அழிந்து போகிறதற்கும் அல்லவோ இவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். மேலும் நான் ஆசாரியரையும் இந்த எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்திலே பாபிலோனிலிருந்து திரும்ப கொண்டு வரப்படும் என்று உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற உங்களுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். அவளுக்கு செவிகூடாதிருங்கள். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய்போக வேண்டியதென்ன? அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்து அவளிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. பாபிலோன் ராஜாவாக நேபுகத்நேசர் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா எனும் யூதாவின் ராஜாவையும் யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர் அனைவரையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகையில்
எடுக்காமல் விட்ட சகல தூண்களையும் கடல் தொட்டியையும் ஆதாரங்களையும் இந்த நகரத்தில் மீதியான மற்ற பணிமுட்டுகளையும் குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றார், கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றே. எரேமியா புத்தகம் 28 அதிகாரம். யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசாள துவக்கின 4வது வருஷம் 5வது மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா எனப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்கதரிசனமாய் சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக, ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வகாலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்கசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்கரிசனம் சொல்லியிருக்க அந்த தீர்க்கரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பினை தீர்க்கரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கரிசி சொன்னார். அப்பொழுது அனனியா என்ற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாக நேபுகாதேசாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலுமிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். அன்னியா என்ற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலிருந்து நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்குண்டாகி, அவர், நீ போய் அன்னியாவை நோக்கி, நீ மறு நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். பாபிலோன் ராஜாவாக நேபுகத்நேசரை சேவிக்கும்படிக்கு இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜனங்களுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள், வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்ற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யாய் நம்பும்படி செய்த, ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவா என்று கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றார். அப்படி அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7வது மாதத்தில் செத்துப்போனான். எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொள்ளரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகத்நேசர் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி,
யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலியாசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விபரம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள், இவர்களும் குமாரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க வெட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகூடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் வேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களோட கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதராகிய எல்லா ஜனங்களை குறித்தும் இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்தி பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்களின் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவளை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவளாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுதலுக்கிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் செவிகொடாமற் போனீர்களே என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போதும் சிறையிருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிடப்பட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிற கொலாயாவின் குமாரனாகிய ஆகாபையும் மாசேயாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். பாபிலோன் ராஜா அக்னியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தருனை சமானமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்கிற யூதா அனைவருக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பெண்ஜாதிகளோடு விவசாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி
உரைத்தார்கள். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதினான். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ நெகலமியனாகிய செமாயாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நீ எருசலேம் இருக்கிற எல்லா குடிகளுக்கும் ஜனங்களுக்கும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா எனும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரிகளுக்கும் உன் நாமத்திலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்று சேனைகளின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவனுக்கு அவன் எழுதியிருந்த நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராயிருக்கும்படிக்கும் பிரமை கொண்டு தன்னை தீர்க்கரசியாக்கி கொள்ளுகிறவனாகிய எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தர் உம்மை ஆசாரியனாயிருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைத்தாரே. இப்போதும் உங்களுக்கு தீர்க்கரசனம் கூறி வருகிற ஆனதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமற் போனதென்ன? இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கரசியின் காதுகள் கேட்க வாசித்தான். அதனால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகலாமியனாகிய செமாயாவை குறித்து கர்த்தர் செமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்கரசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடியினால், இதோ நான் நெகலாமியனாகிய செமாயாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். எரேமியன் 30 அதிகாரம். கர்த்தராலே எரேமியாவுக்குண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானமில்லை. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் முகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியரினி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதியுமே சேவிப்பார்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை.
உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தச் சொல்கிறார். கத்தச் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவருடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க, அவருடைய அதிபதி அவர் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கரமாக எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். சத்தியம்.